அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபர் என்னென்ன அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா செப்டம்பரை விட அக்டோபரில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் வருது. அதுவும் வந்து 2-3 மாதமாக நம்ம வெயிட் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட கன்ஃபார்ம் டேட்டோட ரிவீலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அக்டோபரில் நிறைய எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது. ஸோ குவிக்காக என்னென்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டோ பண்ணுங்கள். வாங்க குவிக்காக அக்டோபரில் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். அப்கமிங் லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லான்ச் பண்ண போகிற லாவா பிளேஸ் ப்ரோ 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பட்ஜெட் கேட்டகரியாக இந்தியாவில் கொண்டு வராங்க. 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். மேபி வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே இது லான்ச் ஆகிருக்கலாம். இது வந்து உங்களுக்கு மீடியா டெக் டைமென்சிட்டி 6050 MP ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 இல்லை 13,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். அவுட்லுக் டிசைனும் நல்லா தான் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பரில் லான்ச் ஆனாலும் ஃபர்ஸ்ட் சேல் அக்டோபரில் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வீக்கில். அடுத்தது அப்கமிங்கில் பார்க்க போகிறது கன்ஃபார்ம் லான்ச். இன்னும் சொல்ல போனால் உங்கள் எல்லாருடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் லைன் அப் தான் விவோ V29 சீரீஸஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபர் 4th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. சீரீஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் விவோ V29 and 29 ப்ரோ இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் நமக்கும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே இந்த வீக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ விவோ V29 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 778 இவங்க கொண்டு வராங்க. கூடவே 50 MP ப்ரைமரி சென்சார், இந்த வாட்டி சோனி சென்சார் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கூடவே AMOLED பேனல், இந்த வாட்டியும் 4600 mAh பேட்டரி. ஸோ ஒரு ஸ்லீக் டிவைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட வருது. அதே விவோ V29 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபீச்சர்ஸ் தான், பட் மீடியா டெக் டைமென்சிட்டி 8200 இந்த சிப்பில் கொண்டு வராங்க. ஸோ சிப் செட் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும், மற்றபடி அவுட்லுக் டிசைன் கேமரா எல்லாமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ விவோ V29 and 29 ப்ரோ அக்டோபர் 4th அன்னைக்கு இந்தியாவில். அடுத்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபேன்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இதுவும் கன்ஃபார்ம் லான்ச், கூகுளுடைய பிக்சல் 8 சீரீஸ். இதுவும் அக்டோபர் 4th அன்னைக்கு லான்ச் ஆகுது. மேபி குளோபல் லான்ச் அக்டோபர் 4th இருக்கலாம், இந்தியாவில் 5th இருக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8 and 8 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. எப்போ மாதிரி இந்த வாட்டியும் காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். இங்கே பிக்சல் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டென்சாருடைய G3 சிப்பில் வருது. பிக்சல் 8 டுவல் கேமரா 50+12 வருது. ஃப்ரண்ட் கேமரா 10.5 MP செல்ஃபி கேமரா, அதோட வந்து 27W சார்ஜரோட கொண்டு வராங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் படி 50,000 இல்லைனா 45,000 to 50,000 கிட்ட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 8 அதே 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சிப் தான், டென்சாருடைய G3. ஆனால் உங்களுக்கு QHD+OLED பேனல், 120Hz கூடவே ட்ரிபிள் சென்சார் 50+48+48 வருது. இதுவும் ஃப்ரண்ட் கேமரா 10 MP கூடவே 5050 mAh 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 65,000 to 70,000 கிட்ட லான்ச் ஆகிற மாதிரி வந்து ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. விலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். OnePlus-உம் இந்தியாவில் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 19, 20 இந்த டேட்டில் லான்ச் ஆகலாம் தெரியுது. இங்கே OnePlus வந்து அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை OnePlus Open இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அகெயின் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்க்ரீன், உங்களுக்கு அவுட்டர் ஸ்க்ரீன் பிக்கர் ஸ்க்ரீன் வந்து 7.8 inches, அதே ஸ்மாலர் ஸ்க்ரீன் வந்து 6.3 inches. இது கூடவே ஃப்ளாக்ஷிப் சிப் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2, 64 MP ட்ரிப்பிள் செட்ஸாக, 4800 mAh பேட்டரின்னு கண்டிப்பாக இதுவும் 100,000 மேலே இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஸோ OnePlus தரப்புலேருந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அடுத்தது அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்க்க போகிறதும் நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட், அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபேன் எடிஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன மாதமே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருந்தது. பட் இப்போ இந்தியாவில் இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் லேண்டிங் பேஜ் எல்லாமே ரிவீல் ஆகிடுச்சு. டேட் இன்னும் கன்ஃபார்ம் அல்ல, பட் இந்த மாதம் இந்தியாவில் லான்ச் ஆகுது சாம்சங் உடைய S23 ஃபேன் எடிஷன். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் AMOLED பேனல், அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து S23 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பேக் பேனல், கேமரா அலைன்மெண்ட் எல்லாமே இருக்க போது. இங்கே சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இருந்தாலுமே சில இடங்களில் எக்ஸினோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் ஸ்னாப் ட்ராகனில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 90% கன்ஃபர்மேஷன் இருக்குது. இது கூட 50 MP ட்ரிப்பிள் சென்சார், 10
மெகாபிக்சலுக்கு செல்ஃபி கேமரா, எப்போ மாதிரி 4000 mAh பேட்டரி, 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 45,000 to 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் உடைய S23 ஃபேன் எடிஷன், இது கூடவே வந்து ஒரு டேப், அதுக்கப்புறம் சாம்சங் உடைய பட்ஸ்லையும் ஃபேன் எடிஷன் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ டேப் அண்ட் பட்ஸ் இதுவும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்தியாவில் வரப்போகுது சாம்சங் தரப்புலேருந்து. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு, ரியல்மியுடைய GT5 Pro. இது அமலட் பேனல், 144Hz ஹையர் ரெஃப்ரெஷர், ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2, கூட 50 megapixel ட்ரிப்பிள் கேமரா, 4600 mAh ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இவங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மிட் ஆஃப் அக்டோபரில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 13 சீரீஸ். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு, ஸோ இந்தியாவில் அக்டோபரில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் அக்டோபரில் வர்றது கஷ்டம், மேபி நவம்பரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல லைன் அப்பாக தான் சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க, அதே ஃபீச்சர்ஸோடு வந்தால் நல்லாயிருக்கும். பட் நவம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெட்மியுடைய Note 13 சீரீஸ். இது தவிர மோட்ரோலாவும் ஒரு டேப் லான்ச் பண்ணலாம் தெரியுது, ஹானரும் ஒரு ரேசிங் எடிஷன் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் இது எதுக்குமே வந்து அஃபிஷியலாக எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை, பட் இதுவும் லைன் அப்பில் இருக்கு. சாம்சங் தரப்புலேருந்தும் ஏ சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அக்டோபர் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இந்தியாவில் லான்ச் ஆகப்போகுது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் உங்களுக்கு சேல் இருக்கிறதுனால வந்து பழைய ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ப்ரைஸிங்க்கு வந்தால் அதையும் நீங்கள் யோசிக்கலாம் புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறத விட. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.